ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. தயிர் சாதம், கர்ட் ரைஸ். ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ரீமியான தயிர் சாதம் அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தயிர் சாதம் செஞ்சுருக்கோங்க. இது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம இதை பேக் பண்ணி கொடுக்கலாம். ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான தயிர் சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா வடி சாதத்துலேயும் செய்யலாம், குக்கர்லேயும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். 1.5 டம்ளர் ரைஸ் போட்டிருந்தேங்க. 1.5 டம்ளர் ரைஸுக்கு 4 டம்ளர் தண்ணி விட்டு 5 விசில் விட்டு ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்கும் போதே ரைஸ் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ண ரைஸை வந்து ஒரு பவுலில் போட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் 2 வந்து கட் பண்ணி போட்டுடலாம். 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த ஆயிலையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் இந்த தயிர் சாதத்தில் நம்ம ஆட் பண்ணும் போது தயிர் சாதம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த அரோமா வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் இந்த வெங்காயம் கூட நம்ம நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் நம்ம ரைஸ் வைக்கும் போது அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது நம்ம வந்து ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் அகெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கர்ட் பாலெலாம் ஆட் பண்ணும்போது பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபைனலாக நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகாய் நான் 5 பச்சை மிளகாய் முழு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான், காரத்துக்காக இல்லை. உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் வந்து இதை கீறி விட்டு போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி மேஷ் பண்ண ரைஸில் தேவையான அளவுக்கு கர்ட் ஊற்றிட்டு இப்போ நம்ம சூடாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அப்படியே அந்த தயிர் மேலே போட்டுட்டு இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், கர்ட் போட்டு நம்ம ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பால் வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்தேங்க, அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் சேர்க்கும் போது தான் அந்த தயிர் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. புளிப்பு இல்லாத தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் இந்த தயிர் சாதம் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நைட்டு வர ஊற்றி நம்ம காலையில் செய்யும் போது மதியானம் சாப்பிடும் போது புளிப்பு இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோங்க. இந்த தயிர் சாதம் ஒவ்வொரு வாய் நீங்கள் வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நம்ம இதை பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லன்ச் பாக்ஸில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து கர்ட் ரைஸ் எடுத்து வச்சிடலாங்க. யம்மியான தயிர் சாதம் ரெடி. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த ரைஸுக்கு சூப்பரான சைட் டிஷ் பொட்டேட்டோ ஃப்ரை. ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா. பிகினர்ஸ், லேனர்ஸ் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான கர்ட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.